இருளில் இருக்கும் ஒரு பொருளுக்கு ஒளி எப்படி முக்கியமோ அதுபோல்தான் நம் வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம் முக்கியம். அந்த அடையாளமாய் நமக்கு மத்தியில் பளிச்சென்று இருப்பதுதான் புத்தளம் எனப்படும் நாம் பிறந்து வளர்ந்து இன்று உதவி செய்து கொண்டிருக்கும் நம் ஊர். நம் ஊரை நேசிக்கும் தாய்மாரின் கருவறையில் வளரும் குழந்தை முதல் ஆயிரம் சாதனைகளை செய்து முடித்துவிட்டு இறுதி மூச்சை இறுக்கி பிடித்திருக்கும் முதுமை வரை நாம் அனைவரும் ஒன்றாக வாழ்ந்து உப்புக்காற்றை சுவாசித்து வாழும் ஒரு குடும்பம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இப்படி இருக்கும் நம் குடும்பத்தில் நாலா புறத்திலும் நல்லவர்கள் நிறைந்து வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட நம் குடும்பத்தில் ஆயிரம் சந்தோஷங்கள் வந்தாலும் பல துன்பங்கள் எம்மை சூழ்ந்திருந்தாலும் இயற்கையாகவே ஆயிரம் பிரச்சனைகள் நம் குடும்பத்தின் மீது ஒட்டிக்கொண்டாலும் காலத்திற்கு காலம் பல சதிகள் எம்மில் எறியப்பட்டாலும் அனைத்தையும் தாண்டி நாம் இன்றும் ஏதாவது ஒரு சமூகம் எங்கோ ஒரு மூலையில் பாதிக்கப்பட்டால் இனம் மதம் மொழி பேதமின்றி பதறி அடித்துக் கொண்டு கோடிகளை சேர்த்து கொண்டு உடனடி உதவி செய்வதில் முதல் வரிசையில் நிற்கும் சமூகம்தான் நம் புத்தள சமூகம். அந்த குடும்பம் சந்தோஷமாய் சுதந்திரமாய் வாழ நாம் இங்கு சுட்டெருக்கும் வெயிலில் படபடவென நிற்கும் சூப்பர்வைசருக்கு முன்னால் பல்லை கடித்துக் கொண்டு வேலை செய்து வருகிறோம். மாதம் முடிந்ததும் சம்பளம் என்ற ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டு பல நாட்களின் பின் ஏதோ ஒரு மாதத்தின் சம்பளத்தை பெற்றுக்கொண்டு விடுமுறை இல்லாத வாழ்க்கையை நாம் இங்கு கழித்து வருகிறோம். ஆனாலும் இந்த விடுமுறையில் நீங்கள் இன்று இங்கு வந்திருப்பது உங்கள் எங்கள் குடும்பம் என்பதையும் தாண்டி இன்னொருவரின் கஷ்டப்படும் குடும்பம் பற்றி சிந்திப்பதற்காக. பிறருக்கு உதவும் மனம் இருந்தால் இந்த உலகை இலகுவாக மாற்றிடலாம் என்ற விஷயத்தை ஞாபகமூட்டி நம் ஊரை முடிந்தளவு வறுமையிலிருந்து மீட்டெடுப்போம். வாருங்கள்.